எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம முக்கியமான விஷயம் பார்க்க போறோங்க. நம்ம தினசரி உணவுல சேர்க்கக்கூடிய விஷயம் தான் என்ன தெரியுமா? முட்டை. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா வெஜ் நான்வெஜ் யாரா இருந்தாலும் முட்டை இப்ப வெஜ் ஆகிட்டாங்க. அதனால முட்டை ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி பல்வேறு கேள்விகள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கேள்வி நம்பர் 1, முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகுமா? கேள்வி நம்பர் 2, இதய நோயாளிகள் தினமும் முட்டை சாப்பிடலாமா? கேள்வி நம்பர் 3, ஒரு நாளைக்கு மேக்சிமமா நம்ம எத்தனை முட்டை சாப்பிடலாம்? கேள்வி நம்பர் 4, மஞ்சள் கரு சாப்பிட்டா உடலுக்கு ஆபத்தா? கேள்வி நம்பர் 5, அந்த ப்ரௌன் முட்டைக்கும் ஒயிட் முட்டைக்கும், அதாவது சில முட்டைகள் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும், சிலது ஒயிட்டா இருக்கும், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? லாஸ்டா கேள்வி நம்பர் 6, நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா பிராய்லர் கோழி முட்டை சிறந்ததா? இந்த 6 கேள்விக்கு நம்ம பதிலா பார்க்க போறோம். ஷார்ட் வீடியோ தான், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்போ நம்ம முதல் கேள்வியை பார்க்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, முட்டை சாப்பிட்றதுனால உடம்புல கொலஸ்ட்ரால் அதிகமாகுமா? ஆமாங்க. முட்டையில பாத்தீங்கன்னா 180 to 200 மில்லிகிராம் கொழுப்பு ஒரு முட்டையில இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சுக்கோங்க, கொலஸ்ட்ரால் பாத்தீங்கன்னா உடம்புல எப்பவுமே வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்னால தான் ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. உடம்பே வந்து கொலஸ்ட்ராலை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம சில நேரங்களில் கம்மியாக கொலஸ்ட்ரால் சாப்பிட்டோம்னா உடம்பு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டோம்னா உடம்பு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால நீங்கள் முட்டை சாப்பிட்னால ஒரு ஆபத்தும் வராது. ரெண்டாவது கேள்வி, இதய நோயாளிகள் வந்து முட்டை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் சொன்ன கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகள் ஒரு நாளைக்கு 1 முட்டை சாப்பிட்லாம். ஆரோக்கியமாக உள்ளவங்க ஒரு நாளைக்கு 2 to 4 முட்டை சாப்பிட்லாம். கேள்வி நம்பர் 4 என்னன்னா, மஞ்சக்கரு நம்ம சாப்பிடலாமா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வெள்ளைக்கரில் வெறும் புரதம் மட்டும்தான் இருக்கு. மஞ்சக்கரில் தான் புரதம் உட்பட வைட்டமின்ஸ் எல்லா சத்துக்களும் மஞ்சள் கரு தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு நார்மலாக உள்ளவங்க 2 to 4 முட்டை சாப்பிட்னாலும் ஒரு பிரச்சனை வராது, கொலஸ்ட்ரால் கூடாது. ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க ஒரு நாளைக்கு 1 முட்டை சாப்பிடுங்க, மஞ்சக்கரும் சேர்த்து சாப்பிடுங்க, ஒரு குழப்பம் வராது. கேள்வி நம்பர் 5 பார்த்தீங்கன்னா, ப்ரௌன் முட்டை சிறந்ததா வெள்ளை முட்டை சிறந்ததா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒன்லி கலர் மட்டும் தாங்க வேற, ரெண்டுலேயும் ஒரே சத்து தாங்க இருக்கு. மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் அதை ப்ரௌன் கலரில் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி அந்த கலர் வரக்கூடிய ஃபுட்டை கொடுத்து அதை வளர்க்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் காஸ்ட்லி, அது அந்த ஃபுட்டோட விலை காஸ்ட்னால ப்ரௌன் முட்டையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க தவிர சத்து எல்லாம் ஒன்று தான். கடைசியில் 6வது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை சிறந்ததா பிராய்லர் முட்டை சிறந்ததா? இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழிகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஃபுட்டை சாப்பிடும், ஒரு இடத்துல இல்லாமல் அங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அதனால அந்த கோழிகள் இயற்கையாகவே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால அந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் பிராய்லர் உங்களுக்கே தெரியும், என்ன முறையில் வளர்க்குறாங்க, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அதனால அந்த முட்டை பார்த்தீங்கன்னா சத்துக்கள் இருந்தாலும் நாட்டுக்கோழி முட்டையை கம்பேர் பண்ணும்போது பிராய்லர் கோழி முட்டை கொஞ்சம் தரம் குறைவு தான், ஆரோக்கியமும் கம்மி தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. கிடைக்காத பட்சத்தில் நார்மல் சத்து வேணும்னா பிராய்லர் கோழி கூட சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முட்டையை பற்றிய பல்வேறு சந்தேகங்கள், இன்னும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.